அப்பாவும் பாதுகாக்கப்பட்ட
ஜலப அலைய முத்தஐதன் ஃலியதவவ மகானு மினன்னா யார் என்னையே ஒரு பொய்யை அழைத்தானோ தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் சல்லாஸ். உலகத்தில் எந்த ஹதீஸுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஹதீஸுக்கு இருக்குது. மன் ஜலப அலைய முத்தஐதன் ஃலியதவவ மகானு மினன்னா என்ற இந்த ஹதீஸுக்கு உலகத்தில் எந்த ஹதீஸுக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த ஹதீஸுக்கு இருக்கிறது. இதை தங்கத் தொடர் என்று சொல்வார்கள். उपलब्ध என்ன மாதங்களை எல்லாம் வைக்கிறான் தச்சத்து பொறுத்து வரல
சுத்தமனைக்கு ஒரு சோப்பா இருக்குது நம்ம கண்ணுனால சோப்பு தெரியுது அப்படி பச்சைங்கன்னா எடுத்துக்க முடியுமா? சஹாபிகள் பச்சை செல்வ சொல்றாங்களே என்றா அடிச்சுட்டு சஹாபிகளை பற்றி ரவியல்லாஹு அன்ஹு என்று அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட இந்த எண்ணங்களை பற்றி எல்லாம் பரிகசித்தும் எழுத்தும் பேசக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஆனால் இந்த காலகட்டத்திலே இந்த கல்வியை தூக்கி நிலைநிறுத்துவதை சமுதாயத்தினுடைய காரணமே இல்லை என்று சொன்னால் நாம் சரியில் போய்விடுவோம் என்று சல்லா செல்ல வந்து மறந்த ஒரு விஷயம் செய்திருக்கலாம். ஒரு விஷயத்த மறந்து செய்யலாம் இல்லையா? சல்லா செல்ல மறதி இருந்துச்சு வந்து என்ன சொல்கிறார்கள் மறதி என்பதற்காக சொன்னதுனால அது மாத்திரம் நான் ஒரு அங்கேயே சொல்லி கொடுத்தேன். சல்லா செல் மறதி இருந்துச்சு செல்ல நிறைய சொல்லா சொன்ன ஒவ்வொரு அம்சன் சல்லா செல்வந்தான் முகத்து வந்து அஞ்சு ரெக்கா கொண்டு வச்சார். இன்னொரு நாள் அசர் தொழுக ரெண்டரைக்கா தொழுவதற்கு சலாம் எடுத்து போயிட்டார். சஹாபிகள் கேட்கறதுக்கு வச்சோம் என்ன காரணம்னா எது சட்டமும் அதை செய்பவர்கள் அல்ல செல்லா அதை செல்லும் எதை சல்லதாசலம் செய்கிறார்களோ அதுதான் சட்டம் என்று வெளியிருந்தார்கள். எதை சட்டம் அதை சல்லாசலம் செய்யவில்லை எதை சல்லாசலம் செய்கிறார்களோ அதுதான் சட்டம் என்று வெளியிருந்த காரணத்தினாலே சஹாபிகள் துணியவில்லை. ஆனாலும் பயந்து கேட்டார்கள் அப்போ சிறப்பு சொல்லா பண்ண சீத்து யார சொல்லலாம் யார சொல்லலாம் இன்னைக்கு வந்து அசர் என்ற காத்த ஆயிடுச்சா இன்னைக்கு அசர் என்ற காத்த ஆயிடுச்சா நாங்க மறந்துட்டீங்களாம் சிந்தாசனத்தை கேட்கும் பொழுது கண்ணுடைய சூப்பர் சிந்தாசனம் சொன்ன அற்புதமான பதில் அற்புதமான பதில் நான் மறக்கவில்லை சொன்னேன் நான் மறக்கவில்லை பல் உன்சா மறக்கழிக்கப்பட்டேன் என்று சொன்னாங்க மறக்கழிக்கப்பட்டேன் என்ன அர்த்தம் சொன்னா வாழ்க்கையில நீங்க எப்பமாவது ஒரு விஷயத்தை மறந்துட்டா அந்த நேரத்தில் உண்மை அந்த காரியத்தை எப்படி அணுக வேண்டும் என்பதை உலகத்திற்கு சொல்லி கேட்க வேண்டாமா? அதனால் அல்லாஹ் தஆலா அவர்கள் நான் மறக்கழிக்கப்பட்டேன் என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி பெருமக்களே. அவர்கள் எதை செய்தாலும் எந்த காரியத்தை மறதியும் கூட நமக்கு உபாதி அடிச்சு சொல்லுங்க சொல்லி நான் முடிச்சிருந்தேன். பயங்காலிகளே இருக்கு முடிச்சதை முடிச்சதை எங்க வீட்டுக்கு பேசிட்டு தான் நினைக்கிறேன் அசத்துக்கு பாதிப்பா இருக்கிறார். நான் செய்ய முடிச்சு மறதியும் சொன்னதுனால சொல்லிதான் அது எதையாயி உபாதி ஹரீஸ் வருது சில நம்பருக்கு நாங்க அவன் புரியல அதனால 5,515 ஹரீஸ் என்னால சொல்றேன். சில பேர் சொல்லல என்ன புராணி காரணமாக வாங்கிட்டேன் புராண நம்பர் சொல்லாட்டா அதீத நம்பர் சொல்லாட்டா எல்லாத்தையும் அசிதுக்கு போனாலும் உபாதி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றேன். அதனால சொல்றது 5,515 ஹரீஸ் வேறு விமானத்திலேயும் உபாதியில வருகிறார். ஒரு நாள் அது சமூக சாரி வரையுமா உத்தரானும் பெண்மை நாயகம் சதாசந்தத்துல வந்தாங்க கூட்டத்தாரோடு வந்தார்கள். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீண்ட நிகழ்ச்சி சுருக்கமா சொல்றேன் முடித்து விட்டு வெளியேறக்கூடிய நேரத்துல சஹாபிகள் சொன்னார்கள் நீங்க நிறைய பேர் இருக்க நீங்க போறதுக்குன்னா வாகனம் போதுமான அவருக்கு இல்லை நான் சதா சொல்றதை கேளுங்க நாங்க எமனுக்கு போக வேண்டியது எங்களுக்கு ஏதாவது வாகன ஏற்பாடு செய்ய கொடுங்கன்னு கேளுங்க. கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சமாக இருந்துச்சு எல்லாரும் சொல்றாங்கன்னு போய் கேட்டான். கேட்ட உடனே அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள் மா ஹிந்தி மா யஹ்மிலு ஒண்ணும் இல்லைன்ட்டா உங்களுக்கு ஒண்ணு சம்மந்தம் சொல்ற அளவுக்கு உண்டான வாகனங்கள் ஆகிட்டங்கள் ஒண்ணும் இல்லை தங்களுடைய தோழர்கள் கூப்பிட்டு கேட்டாங்க ஐயா அஷாரியும் இந்த அஷாரி கூட்டத்தாரர் வந்து இந்த மாணவன் கேட்டாங்க நம்மள எங்கன்னு கேட்டாங்க அவங்க கூட்டு வந்துட்டாங்க. கூட்டு வந்தோடனே சரதாசர் அவர்கள் அவர்களுக்கு சிவந்த திமிழ்கள் கொண்ட 5 ஒட்டகங்களை கொடுத்து இன்னாங்க போகட்டாங்க நம்மளால தான் வாங்கி போயிருக்கும். ஆனா சாருக்கு யோசிக்கிறாங்க சரதாசரம் வந்து இப்படி சொன்னாங்க மறந்துட்டீங்களும்
அந்த உங்களுக்கு அந்த வாகனத்தை தந்தான் எடுத்துக்கோங்க. ஒரு காரியத்திலே சத்தியம் செய்து அந்த சத்தியத்திற்கு மாற்றமாக நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பகலம் என்ன செய்ய வேண்டும் என்பதை உம்மத்திற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். 5518 ஹதீஸுக்கு அடுத்த ஹதீஸ் ஒரு ஹதீஸ் இருக்குது, அதுக்கு அதனுடைய இன்னும் அந்த சம்பவம் விளக்கமா வேணும் பார்த்தா அதை சொல்ல முடிச்சேன். அருமையான பெருமை கிடையாது. அதனாலே இன்றைய காலகட்டத்தை பொறுத்து இந்த குறையே அடிப்படைக்கான முயற்சி. அன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமுக்கு மாற்றமானவர்கள் செய்தார்கள். ஜமால் அப்துல் நாசர் இருந்தாரு, ஜமால் அப்துல் நாசர் சொல்லுவாங்க, எகிப்துடைய அதிபராக இருந்த ஜமால் அப்துல் நாசர் ரஷ்யா ஒரு பயிர்ல ஆட்சியாளராக இருந்த நேரத்தில் ரஷ்யாக்காரங்க உலகத்தில் தாங்கதான் கட்டிக்காவாங்க அப்படின்னு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் இருந்தவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அதனால ஜமால் அப்துல் நாசர் சொன்னாங்கன்னா, நீ என்னங்க இந்த காலகட்டத்தில் போய் முஸ்லீம் இஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எங்களுடைய கம்யூனிஸ்டுக்கு வாங்க அப்படிங்கிறவங்க அடைய கொடுத்தாங்க. ஏதோ ஒரு பதில் சொன்னார், அந்த நேரத்தில் தெரிஞ்ச பதில் சொன்னார்னா மனசு அவருக்கு இதை பற்றி உண்டான உறுத்தம் இருந்துட்டே இருந்துச்சு. அசத்துக்கு மூத்தாங்கிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாள் கூட அசத்துல வந்து உங்களை பத்தி